வணக்கம். சொந்த வீட்டில் குடியில்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க மாதம் மாதம் கட்டாயம் ஹவுஸ் ஓனருக்கு வாடகை கொடுத்து தான் ஆகணும். முதல் தேதி வந்துருச்சுனாவே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது இந்த வீட்டு வாடகை தான். வீட்டு வாடகையை எந்த கிழமையில் எந்த நேரத்தில் கொடுத்தா நம்ம சொந்த வீடு வாங்குகிற யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, வாடகை கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே இவ்வளவு வாடகையா, இந்த வாடகை ஹவுஸ் ஓனர் கையில் கொடுக்கணுமா அப்படின்னு சலிப்போட வாடகை பணத்தை கொடுக்கக்கூடாது. நாம் குடியிருக்க கடவுள் நமக்கு இவ்வளவு நல்ல வீட்டை கொடுத்துருக்கார், அதற்கான நன்றியை நம்ம சொல்லி தான் ஹவுஸ் ஓனருக்கு மனதார நம்ம வாடகையை கொடுக்கணும். யாரும் சும்மா எந்த ஒரு பொருளையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் குடியிருப்பதற்கான வீடும், குடியிருப்பதற்காக வாடகை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால் சும்மா அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கறதா நினச்சி வாடகை கொடுக்கக்கூடாது. மனநிறைவோடு நம்ம வீட்டோட சொந்தக்காரர் கையில் வாடகையை கொடுக்கணும். இது முதல் குறிப்பு. அடுத்தது, கூடுமான வரை முதல் தேதியே வாடகையை கொடுக்க வேண்டாம். அடுத்தடுத்த தேதிகளில், அதாவது 2 தேதிக்கு மேல் 5 தேதிக்குள் வாடகையை கொடுக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்படி வாடகை கொடுக்கக்கூடிய கிழமை என்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் செவ்வாய் ஓரே இருக்குது. அப்போது நம்ம இந்த வீட்டு வாடகையை செலுத்தலாம். சில பேர் வாடகையை வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாடகையை செலுத்தலாம். இப்படி செய்யும்போது சீக்கிரமே உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செவ்வாய் ஹோரை வருது, அப்போதும் வாடகையை கொடுக்கலாம். வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, உங்களோட சொந்த வீடு போல தான் பார்த்துக்கணும். சில பேர் இது வாடகை வீடு தானே, இந்த வீட்டை எதுக்காக சுத்தம் செய்யணும்னு நினைப்பாங்க. கழிவறையை கூட முழுமையாக சுத்தம் செய்ய மாட்டாங்க. வீட்டு கதவு ஜன்னல் போன்ற விஷயங்களை சரியாக பராமரிக்க மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குடியிருக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய வீட்டை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக நம்ம கோவில் மாதிரி வச்சுக்கிறோமோ, அந்த வாடகை வீட்டை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ, அந்த அளவிற்கு நன்மைகள் நமக்கு நடக்கும். நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கான பலனை இறைவன் எப்போதுமே நமக்கு உடனடியாக கொடுக்க மாட்டான். கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி சொந்த வீடு கட்டுற யோகத்தை ஆண்டவன் காண்பிச்சு கொடுப்பான். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.